ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியில் வந்துட்டு முக்கியமான ஒரு செல் பார்த்தோம்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா வந்துட்டு வெள்ளை அணுக்கள், ஸோ அந்த இது சொல்லுவாங்கள்ல. ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு என்னோடய காலில் வந்துட்டு ஒரு புண்ணாகுது இல்லைன்னா கீழே விழுந்துட்டு வந்து அந்த இடத்துல டேமேஜ் ஆகுது. ஸோ உடனே வந்துட்டு இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் பார்த்தோம்னா, ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு வெளியிலேருந்து எந்த பாக்டீரியா வந்துட்டு அந்த டேமேஜ் ஆன இடத்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகி பாடியில் வந்துட்டு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி வந்து ட்ராவல் ஆகுது, எப்படி வந்து இந்த செல்லுக்கு வந்துட்டு வழி தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக வந்துட்டு கெமோ அட்ராக்டன்ட், அதாவது வந்துட்டு கெமோ அட்ராக்டன்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ என் காலில் புண்ணு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, டேமேஜ் ஆகுதுன்னா உடனே வந்துட்டு இந்த கெமோ அட்ராக்டன்ட் கெமிக்கல் சொல்லிட்டு, அதாவது நிறைய கெமிக்கல்ஸ், அது எல்லாமே வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரிலீஸ் ஆனால் வந்துட்டு இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து எங்கே ரிலீஸ் ஆகுதோ அங்கே வந்துட்டு போறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே போயிட்டு ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த டேமேஜ் ஆயிருக்குது, இந்த கெமோ அட்ராக்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா டேமேஜ் ஆயிருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ரியலைஸ் பண்ணிட்டு அது வந்துட்டு உடனே வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிடுது. ஸோ இது வந்துட்டு ஒன்லி வந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் வந்து இது ஒர்க் ஆகும். இதே வந்து லாங் ரொம்ப தூரமாக இருக்கிற ரீஜனுக்குலாம் வந்து எப்படி செல்லு ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் அந்த கெமோ அட்ராக்டன்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்ன பண்ண பார்த்தோம்னா, இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அந்த கெமோ அட்ராக்டன்ட்டை வந்து பிரேக் பண்ணும், நிறையா மாலிகுல்ஸை வந்து பிரேக் பண்ணும். ஸோ பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு ஃபார்ம் ஆகும்ல, திருப்பி வந்துட்டு அந்த பிரேக் ஆன மாலிகுல்ஸ்லாம் சேரும், அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்துட்டு கெமோ ட்ராக்ல வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இது வந்து எந்த டைரக்ஷனில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு செக்ரெட் ஆகி ட்ராவல் ஆகுதோ, ஸோ அந்த டைரக்ஷனை வந்துட்டு நோக்கி போகும். ஸோ அப்போ தான் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரமாக இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அதெல்லாம் வந்துட்டு வழி தெரியுது, ரொம்ப தூரமாக இருக்கிற டிஸ்டன்ஸ் கூட அதுக்கு வந்துட்டு வழி தெரியுது. ஸோ இதை வந்துட்டு நிறையா செல்ஸ்லலாம் வந்துட்டு ட்ரை பண்ணாங்க, எல்லாத்துலேயும் வந்து சக்ஸஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு பேசிக், ஒரு அடிப்படையாக தான் வந்துட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறையா ஆராய்ச்சி பண்ண போகிறோம், இன்னும் வந்துட்டு செல்ஸ்லாம் வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுது அதெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஃபியூச்சரில் எப்படின்னு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வருது, ஒரு டைம் சார்ஜ் போட்டால் போதும், லைஃப்பில் வந்துட்டு சார்ஜே போடணும், லைஃப்லனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு வந்து சார்ஜே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதேமாதிரி வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு வரப்போகுது, அந்த காரை வந்துட்டு ஒரு டைம் சார்ஜ் போட்டோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 வருஷத்துக்கு சார்ஜே போட வேண்டாமாம். ஸோ இது கேட்க நல்லா இருக்குல்ல, ஸோ இனிமேலே வரப்போதான் பார்த்தோம்னா உண்மையிலே வந்துருமோ அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூக்ளியர் வேஸ்ட் டைமண்ட் பேட்டரின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, இன்னும் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்து எதுவும் ட்ரை பண்ணலாம், பட் வந்து கான்செப்டாக வந்துட்டு இது வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஓகேவா, அந்த அணு உலையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து வந்து கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அதோட வேஸ்ட்டை வந்துட்டு இன்ன வரைக்கும் வந்து தெரியாது எப்படி வந்துட்டு டிஸ்போசல் பண்ணணும், எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காரு, டிஸ்போஸ் பண்ணோம்னா என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அசார்ட்னு வந்து தெரியும். ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக வந்துட்டு அந்த வேஸ்ட் வந்துட்டு கிராஃபைட் ஏதோ ஒரு கார்பனோட தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க, இல்லைனா வந்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி கிராஃபைட், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கார்பன் சேர்ந்ததெல்லாம் அதாவது வந்து சேர்த்து அந்த ஃபியூவலாக வந்துட்டு இந்த யூரேனியம் ப்ளூட்டோனியம் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த வேஸ்ட்லேயே வந்துட்டு இந்த கார்பன் கிராஃபைட் அந்த மாதிரி வந்துட்டு, கிராஃபைட்டே ஒரு டைப் ஆஃப் கார்பன் தான், ஓகேவா, நம்ம கார்பன் வச்சுக்கலாம். ஸோ இந்த கார்பனோட இருக்கும்ல, ஸோ இந்த கார்பனை வந்துட்டு நியூக்ளியர் வேஸ்ட்டோடு இருக்குது, ஸோ அதை வந்துட்டு டைமண்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டைமண்ட் வந்துட்டு ஒரு நார்மல் கார்பன் தான், ஓகேவா, கார்பன் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணு. ஸோ வந்துட்டு அதை டைமண்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தோம்னா, உள்ளே வந்துட்டு அந்த யுரேனியம் ப்ளூட்டோனியம் அந்த வேஸ்ட் இருக்கும், கூட வந்துட்டு கார்பன் இருக்குல்ல, ஸோ அந்த கார்பன் அந்த டைமண்ட் அந்த மாதிரி ப்ரெஷர் அந்த இதுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தோம்னா, அப்போ வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கரண்ட்டை தான் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபோன் வந்துட்டு ஒரு டைம் சார்ஜ் போட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து 10 வருஷத்துக்கு வந்து போட வேண்டியதில்லை, காரை வந்து ஒரு டைம் வந்துட்டு சார்ஜ் அந்த அந்த பேட்டரி வந்து எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இந்த நியூக்ளியர் வேஸ்ட் டைமண்ட் பேட்டரியை யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 வருஷத்துக்கு வந்துட்டு சார்ஜ் போட வேணாம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்துட்டு பேட்டரியாக வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கே தெரியும் இந்த ரேடியேஷன் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எமிட் ஆகும் இந்த மாதிரி
யுரேனியம் புளுட்டோனியம் காம்பவுண்ட்ஸ்லாம் அதை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூரம். ஆனால் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறையா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் சப்மரைன்ஸ்லாம் இருக்குது யூஎஸ்லலாம் வச்சுருக்காங்கல்ல, ஸோ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஃபியூயல் வந்துட்டு அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்ஸ் வந்து ஃபியூயல் கொடுத்தோம்னா பல வருஷத்துக்கு வந்து ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு அப்ளிகபிளாக தான் இருக்குது. நிறைய மெடிசன் ரிலேட்டடாக வந்துட்டு இன்னும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இப்போவே வந்து யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா கன்ஃபார்ம் வந்து ஃப்யூச்சரில் வர டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து வர முடியும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து கூடிய சீல பார்ப்போம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோமா. அப்போ வந்து லைஃப்லேயே வந்துட்டு மொபைல் சார்ஜ் பண்ண வேண்டியதில்ல, கார்லாம் வந்துட்டு சார்ஜே பண்ண வேண்டிய மாதிரி வரப்போகுது, கேட்க நல்லா இருக்கலாம். ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபொசைல் ட்ரீஸ்ன்னு இருக்குல்ல, அதாவது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மரம் செடியெலாம் வந்துட்டு அழிஞ்சிருக்கும். பட் வந்து இன்னும் வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு கார்பனாக வந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரீசெண்டாக வந்து பெரு, அதாவது வந்துட்டு சவுத் அமெரிக்காவில் இருக்குது ஒரு கண்ட்ரி. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு மரம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம்னா 10 மில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு தெரியுதாம என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா முன்னாடி இருந்து எப்படி வந்துட்டு டெம்பரேச்சர் கிளைமேட் அதாவது இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் வந்து டோட்டலாக எர்த்தில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபொசைல் ட்ரீ அதுக்கப்புறம் அதை சுற்றி உள்ள ஸ்மால் டிஸ்டன்ஸ்லேயே கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு எப்படி வந்துட்டு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்தோம்னா இப்போ ப்ரெடிக்ட் பண்ண தியரிக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு தியரியாக தானே வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்துட்டு போய் டெஸ்ட் பண்ணலன்னு தெரியாது. ஸோ அந்த தியரியோட கம்பேர் பண்ணும்போது அது டோட்டலாக வந்து டிஃபர் ஆகுது. ஏன்னா வந்து நம்ம அந்த ட்ரீக்கும் இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தோம்னா ரொம்ப வந்துட்டு சேஞ்சஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துருக்காங்க. முன்னாடி வந்து டெம்பரேச்சர்லாம் வந்து அதிகமாக இருந்திருக்கு, ஏரில் வந்துட்டு ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா இந்த வெஜிடேஷன் பிளான்ட்ஸ்லாம் வந்து சடனாக வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து அந்த ட்ரீ இருந்த இடம் அந்த மரம் இருந்த இடமே பார்த்தோம்னா சீ லெவலுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே வந்து இருந்திருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதோட ஹைட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 2000 மீட்டர் ஹைட்டில் வந்துருக்கு. ஸோ வந்து டோட்டலாக வந்துட்டு கிளைமேட்டிக் கண்டிஷனில் அந்த வாட்டர் இந்த ரீஜன் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரீஸ் வந்துட்டு இந்த ட்ரீ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரீஜனில் இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண முடியும். இன்னும் வந்துட்டு ஃப்யூச்சர் நிறையா வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டே வந்துட்டு நம்மளால் வந்து ஃப்யூச்சரை வந்து கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சுரி அதாவது இந்த செஞ்சுரி முடிஞ்சோன்னா அதாவது 2100 2099 அந்த டைம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு முன்னாடி எப்படி வந்துட்டு நம்மளோட கிளைமேட்லாம் இருந்துச்சோ அதாவது ரொம்ப வந்து வார்மா அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹியூமிட்லாம் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ இப்போ இருக்க சுச்சுவேஷனை பார்த்தாலே தெரியும் நம்மளோட அந்த குளோபல் டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வச்சுட்டு இதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஃப்யூச்சர்லேயே வந்துட்டு 2100 அந்த டைம் பார்த்தோம்னா கன்ஃபார்ம் வந்துட்டு பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது. என்ன ரொம்ப வருஷம் இருக்குது, அதுக்கும் கிட்டத்தட்ட இன்னொரு 80 வருஷம் இருக்குது. ஸோ வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு 3 அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஏதாச்சும் இதை பற்றி சொல்லணும்னு வச்சா நான் ஏதாவது தப்பாக சொன்னது ஏதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சிங்கன்னா இதோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸோடு வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எப்போ பார்க்க உங்ககிட்ட இருந்து பை பாய்.